mighty name of Jesus Christ. Today, the day of deliverance, day of healing, day of miracle. In the mighty name of Jesus, I declare today the day of healing, the day of miracle, the day of deliverance. In the mighty name of Jesus Christ, in the mighty name of Jesus Christ, in the mighty name of Jesus Christ, Lord, I release your healing. Lungs, you be healed. Chest, you be healed. You be healed. In the mighty name of Jesus Christ, fire, fire, heal, 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 heal. Come out every disease, come out every disease, come out every disease. In the mighty name of Jesus Christ. Yes. Come out. 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 In the mighty name of Jesus Christ. Speak, Lord. இந்த இடத்துல நான் உயிரோடு இருக்கிறது ஜீசஸ்ட்ட சுத்த கிருப. கடந்த மாதம் பிப்ரவரி 4 தேதி பின்னேரம் யுத்ஸால நாங்கள் ஒரு கெட் டுகெதர் போயிருந்தாங்க. அந்த டைம் எனக்கு ஒரு பின்னேரம் மாதிரி ஒரு 3 மணிக்கு பிறகு லேசான ஒரு காய்ச்சல் ஒன்று இருந்தது. அதுக்கு பிறகு அதெல்லாம் முடிஞ்சு வீட்டை வந்ததுக்கு பிறகும் உடம்பு சரியான சோர்வாக இருந்தது. லைட்டாக காய்ச்சல் காய்ச்சி கொண்டு இருந்தது. நான் அதை பெருசாக பொருட்படுத்தலை. என்னோடய வளமையாக காய்ச்சல் வாரதானேன்ட்டு பிறகு அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் தொடர்ந்து காய்ச்சல் காஞ்சபடியே இருந்தது. கூடி கொண்டு போனது அப்போ அதுக்குரிய காய்ச்சலுக்குரிய மருந்து எடுத்து அதுக்கு பிறகு காய்ச்சல் கொஞ்சமாக குறைய லேசாக இருமலோட சளி வர ஆரம்பித்தது. பிறகு பிப்ரவரி 14 தேதி நான் இந்த ஆஃபீஸ் விஷயமாக கனிமலைக்கு போக வேண்டியிருந்தது. அங்கே வச்சு எனக்கு சரியான மாதிரி சோமி இல்லாமல் சரியான மாதிரி சளி அடைச்சி சரியான சக்தி அங்கே. இப்போ உடனே அவங்களுக்கும் ஹாஸ்பிட்டல் அங்கே சிங்கிள் ஆக்கலண்ட முடிவாக என்ன செய்கிறேன்னு தெரியாமல் ஏர்லியாக ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் முடிய அப்படியே நான் வீட்டை வந்துட்டேன். சரியான உடம்பு சோர்வு, காய்ச்சலோட சரியான சளி. அந்த நேரமும் நான் அதை பெருசாக பொருட்படுத்தல. நான் ஜெபிச்சுட்டு விட்டுட்டேன். நோம்பலாக சளி வாரதானேண்டு பிப்ரவரி 4 எனக்கு இந்த வருத்தம் தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தது. கொஞ்சம் கூட குறையிறதும் கூறுறதுமா. அதுக்கு பிறகு பிப்ரவரி 14 தேதிக்கு பிறகு எனக்கு சரியான அடுத்த நாள் நான் வேலைக்கு செல்ல இயலாதபடி சரியான மாதிரி சளி கூடி அடைச்சி இயலாமல் ஆஃபீஸாலேயே அனுப்பிட்டாங்க. பயத்துலேண்டா மூச்சு நிற்கிறதும் பிறகு ப்ரீத் பண்ணுறதுமாக இருந்தது. அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு காட்ட டாக்டர்ஸ் பார்த்துட்டு சொன்னாங்க, இவக்கு உங்களுக்கு வந்து தங்கச்சி சரியாக கஷ்டப்படுறீங்க, உங்களோட நுரையீரலுக்குள்ளே சரியான மாதிரி சளி இருக்குது, ஆகவே எங்களுக்கு இந்த நேரத்தில் ஒன்றும் செய்ய இயலாது, நீங்கள் நாங்கள் தார மருந்து போடுங்க, போட்டுட்டு 2 நாளைக்கு பிறகு வந்து பாருங்கள், அப்பையும் எதுவும் பிரச்சனை இந்த மாதிரி உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் உங்களோட மூச்சில் அடைப்பு இருந்தால் எங்களை வந்து சந்திங்க, நாங்கள் அதுக்கு அப்புறம் எக்ஸ்ரே எடுத்துகிட்டு தேவையான இது செய்வோம்னு. என்ன அவங்களும் யோசிச்சவங்க நுரையீரல் அப்படிவா டக்குனு கை வைக்கலாமல் இருந்தது. எனக்குள்ளே சரியான கவலை, சரியான சோர்வு. அந்த கிழமை ஃபுல்லாக என்னால் ஒன்றுமே செய்யலாம் போயிட்டு 5 நாள் தொடர்ந்து ஆஃபீஸுக்கு லீவு போட்டு ஒரு மணிக்குள்ளே மூச்சு நின்றும். டாக்டர் சாதாரணமாக சொல்லுவாங்க 2 நிமிஷம் கூட மூச்சு இல்லாமல் இருந்தால் அந்த ஆள் இறந்துருமெண்டு. நான் வளமையாகவே அந்த 5 நாளும் 4 நிமிஷத்துக்கு மேலே எனக்கு மூச்சே இருக்காது. எல்லாரும் சொல்லுவாங்க ஆஃபீஸில் வாயால் ப்ரீத் பண்ணுங்கண்டு. இப்போ சொல்கிற மாதிரி இல்லை, எனக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம். வாயாலே மூச்சு எடுத்தால் மூச்சு வராது. சரியான ஒரு துடிப்பு என்னாலேயே உணரக்கூடியதாக இருந்தது. உள்ளுக்குள்ளே சரியான சளி ஏதோ வருத்தம் இருக்குன்னு சொல்லி முகம் எல்லாமே இந்த பக்கம் கருத்து கொண்டே வந்தது. அப்போ நான் எனக்கு ஜபிக்கல ஒழுங்காக, ஆனால் எந்த நேரமும் படுத்த படுக்க தான். அப்போ கடைசியாக பிப்ரவரி கடைசி மாதம் ஏன்டா அடிக்கடி எனக்கு மூச்சு அடைச்சி அடைச்சி சரியான வெறுப்பு. நானே யோசிச்சிட்டேன் என்னால் இனி இருக்கல ஏண்டா. இப்போ மெட்ட வருத்தங்கள் மாதிரி இல்லை மூச்சு அடைக்கக்குள்ள. இப்போ 4 நிமிஷம் 3 நிமிஷம் மூச்சு இல்லாமல் இருக்கிறது சரியான கஷ்டமாக இருந்தது எனக்கு. எனக்குள்ளே சரியான வெறுப்பும் தான். ஆனால் ஜபிச்சு கொண்டே வந்தேன், நேசப்பா நீங்கள் தான் எனக்கு பரம வைத்தியர், டாக்டர்ஸ் இல்லை, அவங்க அப்படி சொல்லலாம், ஆனால் நீங்கள் என்ன சுகமாக்கணும்னு சொல்லி
போன பிப்ரவரி கடைசிக்குள்ள நான் சர்ச்சுக்கு வந்திருந்தேன் நான். அப்போ ஜீசஸ் பெரிய ஒருவராக பெரிய அதிசயங்களை செய்கிறவர், எனக்கும் செய்தவர் என்னென்னா பெரிய ஒரு டெலிவரன்ஸ் எனக்கு நடந்தது. நான் சளி அம்மா தான் சரியாக சத்தி எடுத்து நான் சொல்லி அந்த கிழமை இந்த பெரியம்மாவங்க கொழும்புலேருந்து வந்து கொண்டிருந்தவங்க அவங்களுக்கும் ஜீசஸை பற்றி பெரிய ஒரு அறிவு இல்லாமல் இருந்தது. ஆனால் என்ன பார்த்துட்டு வீட்டை போய் நான் எழும்பி இருந்துட்டேன். இங்கே சர்ச்சால் அந்த டெலிவரன்ஸ் நடந்து வீட்டை போனோடனே நான் நித்திரை கொள்ளலை, சாஞ்சிருந்தேன் நான் கொஞ்ச நேரம். பிறகு குளிச்சுட்டு வந்து சரியாக ஃப்ரெஷ் ஆகிட்டேன். பிறகு ஒரு இருமல் இல்லை, ஒரு மூச்சடிப்பு, அதுக்கு பிறகு இந்த நாள் வரைக்கும் வந்ததே இல்லை. அவங்களுக்கு ஜீசஸ் பெரிய சாட்சியாக என்னை வச்சார். அவங்களே பார்த்து வியக்கக்கூடிய மாதிரி என்னட்ட ரெண்டு பெரிய மகட்ட வெண்ண மகள் நீங்கள் நித்திரை கொள்ளலையா, இப்படி ஏழாமல் இருந்த நீங்கள் அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன், இல்லை பெரியம்மா எனக்கு இப்போ நல்லா இருக்குது சொல்லி. அவங்களுக்கும் ஜீசஸ் அவங்களோட கண்ணுக்கு முன்னால் என்ன பெரிய சாட்சியாக வச்சதோடு மட்டும் இல்லாமல் அதுக்கு பிறகு நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க, அந்த டெலிவரன்ஸ் நடந்த அந்த நாள்லேருந்து முந்தின நாள் இரவு வரைக்கும் எனக்கு இரவையில் அம்மாவுக்கு தெரியும் சளி வந்து கொண்டே இருந்தது. உள்ளுக்குள்ளே இருக்கிற சளியெல்லாம் அந்த கிழமை ஃபுல்லாக ஜீசஸ் எனக்கு டெலிவரன்ஸ் தந்து கொண்டே இருந்தவர். இன்றைய நாள் வரைக்கும் எனக்கு அந்த உள்ளுக்குள்ளே இந்த டாக்டர்ஸ் எடுக்கலான்னு சொன்னேன். இப்போ எந்த டாக்டர்ஸ் சொன்னாங்களோ உங்களுக்கு கை வைக்கல, அவங்களோட லங்ஸுக்குள்ள தான் பிரச்சனைன்னு சொன்னாங்களோ அந்த இடத்துல இருந்து அந்த சளி வெளியாகிறது நான் உணரக்கூடிய மாதிரி இருக்குது. எனக்காக நிறைய பேர் வந்து ஜெபிச்சிருந்தவங்க அந்த நேரம் ஜீசஸ் என்ன பெரிய விதமாக தொட்டிருந்தவர். இன்றைய நாள் வரைக்கும் எனக்கு ஜீசஸ் சுகம் தந்து கொண்டே இருக்கார். ஆகவே அந்த ஜீசஸ்ட கிருபைக்காக நான் இந்த இடத்துல நன்றி செலுத்துகிறேன். அதே நேரம் இன்னொரு பெரிய சாட்சி, இந்த இடத்துல இன்றைக்கி நான் வர முடியாதபடி எனக்கு ஒரு பெரிய ஒரு வேலொன்று இருந்தது. இப்போ அதுக்குரிய பெரிய மேலதிகாரிகள் எனக்கு இன்றைக்கு வர்றதுக்கு அனுமதி தரவே இல்லை. அந்த போன கிழமை ஃபுல்லாக நான் ஏசப்பாவை சரியாக கரைச்சல் படுத்தி போட்டேன், விடுறதே இல்லை. அது மட்டும் இல்லை வீட்டாக்கலையும் தான் என்ற இந்த கிழமை நான் போகணும் என்ற இண்ட நாமம் இல்லை ஏசப்பாட நாமம் என்ற பெரிய ஒரு சாட்சி எனக்கு இப்படி ஒரு நாளும் வந்ததே இல்லை. மூச்சு எனக்கு இப்படி அடித்ததே இல்லை ஒரு நாளும். ஆகவே ஜீசஸ்ட்டை நான் ப்ரே பண்ணேன்னா இல்லை ஜீசஸ் நான் வரணும். அதே போல் புதன்கிழமையும் எனக்கு ஒரு சின்ன ஒரு வேலை இருந்தது பிரியா கார்டனில். அப்போ அதுக்காக நான் ஜெபிச்சிருந்தேன், ஜீசஸ் நான் உங்களோட காரியத்துக்காக நான் போகணும், அவங்களோட மனதில் பேசுங்கண்டு. அந்த ரெண்டு நாளும் நான் போய் லீவு கேட்குற நேரம் ஆரம்பத்தில் போக சொன்னவங்க, கேபினை விட்டு வெளியில் போங்க, அதை பற்றி காய்க்கிறது ஐடியா இல்லைன்னு சொன்னவங்க. பிறகு நான் கதைச்ச சந்தர்ப்பத்தில் ரெண்டு நாளும் என்னை லீவ் எடுக்க சொல்லி இந்த மேனேஜரே சொல்லியிருந்தவர், ஜீசஸ்ட காரியம் முக்கியம், அதை முடிச்சுட்டு ஆஃபீஸுக்கு வாங்கன்னு. ஏசப்பா கிருபையாக என்னை இந்த இடத்துல அழைச்சி வந்ததுக்காகவும் ஏசப்பாவுக்கு நான் நன்றி சொல்கிறேன்.